ஹை காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அன்புடன் அதிபன் பாட்காஸ்ட் லாஸ்ட் வீக் நம்ம பாட்காஸ்ட் கேட்டுட்டு நிறையா பேர் வந்து நல்ல நல்ல கமெண்ட் சொல்லியிருந்தீங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி லாஸ்ட் டைம் பாட்காஸ்ட்டு கட் பண்ணிட்டு தேவையில்லாத எல்லாம் வந்து கட் பண் கட் பண்ணிவிட்டு அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம்தான் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்ததில் பாட்காஸ்ட்டு சர்ச் பண்ணி பார்த்ததில் வந்து பாட்காஸ்ட்டுக்கும் வந்து சவுண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் அந்த மாதிரி எடிட்டிங்லாம் நிறையா பண்ண வேண்டியிருக்கு ஸோ இந்த டைம் கொஞ்சம் சவுண்டெலாம் வந்து கரெக்டாக செக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் இந்த டைம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகணும்னா என்னோடய ரீசண்ட் ஹைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் ஒரு கவிதை அப்புறம் நான் படிச்சுட்டு இருக்க இருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் அப்புறம் ரீசெண்டாக ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் பார்த்தேன் அதை பற்றி பேசணும் அப்பகமாக கடைசியாக ரொம்ப முக்கியமான டாபிக் என்னென்னா லைட் பல்பை கண்டுபிடிச்சது உண்மையிலேயே தாமஸ் டிசன் தானா அதான் வந்து இன்றைக்கி நம்ம பேச போக அஞ்சு டாபிக்ஸ் இங்கே என் வீட்டு ஜன்னல்லேருந்து பார்த்தா ஒரு ரெண்டு மூணு மலை தெரியும் அந்த மலை உச்சியில் வந்து ஒரு டிவி டவர் இருக்குது ஸோ அந்த டிவி டவருக்கு வந்து போகிறதுக்கு வந்து நிறையா வழி இருக்குது அந்த மலையை சுற்றி நிறையா வலி இருக்குது அந்த மலைக்கு போகணுன்னு வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராக வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து ஃபுல் மழை வந்து ஏறுவது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் மொத்தம் வீட்டிலேருந்து ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் நடந்தால் மழை மேலே உச்சிக்கு போகலாம் அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் ஹைட்டு டிஃபரன்ஸ் பார்த்தா வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் வந்து ஹைட் வயசு மேலே ஏறணும் மொத்தமாக ஏறணும்னு பார்த்தா வந்து சர்ச் பண்ணி பார்த்தப்போ வந்து மூன்றரை மணி நேரம் ஆகும் இல்லை நாலு மணி நேரம் ஆகும் அது மாதிரி போட்டுங்கச்சு ஆனால் மேலே ஏகிட்டு திருப்பி ஃபுல்லாக கீழே இறங்கி வரணும் அப்படின்னா ஃபுல்லாக ஒன் டே ஆகும் இதை வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இந்த வீக்கெண்டு தான் வந்து போக முடிஞ்சு நேற்று காலையில் ஒரு எட்டு மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம் நடக்க ஆரம்பிச்சுட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து சம்டைம்ஸ் மேப் மேப்லாம் இருக்கவாது வெகவும் வந்து அங்கே எழுதியிருக்க எல்லோ போர்ட்ஸ் நோட்டீஸ் போர்டு வே பார்ட்ஸு சம்டைம்ஸ் ஃப்ளாக் மாதிரி வரைஞ்சி வச்சுக்குவாங்க அந்த ஃப்ளாகு அதை அதை வச்சு தான் வந்து வழி கண்டுபிடிச்சி மேலே போனோம் எட்டு மணிக்கு நடக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பத்து மணி இருக்கும் நடுவில் பாதி வழி போனப்போ பாதி மலையில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஒரு காஃபி கேக் குடிச்சிட்டு அங்கே மலையேக்கு யாருமே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அவ்வளவா வர மாட்டாங்க ரொம்ப கம்மி ஆளுங்க தான் வருவாங்க நாங்கள் போனப்போ நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் அங்கே இருந்தவர் வந்து ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாரு இந்தியா வந்திருக்கேன் ஃபார்முலா ஒன் ரேசிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு மூணு டைம் இந்தியா வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அவர்கிட்ட பேசிவிட்டு அப்போ வந்து திருப்பி ஒரு பத்து மணிக்கு நடக்க ஆரம்பிச்சு அப்போ தான் வந்து பாதி வழி கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் மேலே நடக்க ஆரம்பிச்சு மேலே ரீச் பண்ணுறப்போ மணி ஒரு ஒரு மணி இருக்கும் இப்போது ரீச் பண்ண நடக்குது வழியில் பார்த்தா வந்து இந்த பெரி செடி இருக்குது ஸ்ட்ராபெரி இல்லை இங்கே வந்து வேஷ்பெகின்னு ஒரு ஒன்று இருக்குது ஹிம் ஹிம்பெகின்னு சொல்லுவாங்க அந்த பெரி வந்து இப்போது நார்மலாக கடையில் வாங்கினா வந்து நல்லா ஒரே சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பெகி பார்க்கவே ஆனால் வந்து அந்த மலையில் வந்து ஒரு பாதி செடி கிட்ட வந்து அந்த வேஷ்பெகி செடி தான் இருக்குது ஆனால் அதில் ஒரு வேஷ் பெகை கூட அந்த கடையில் விற்கிற சைஸ்க்கு இல்லவே இல்லை எல்லாமே வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு அப்போ தான் திங்க் பண்ணிட்டு இருந்தால் வந்து கடையில் வந்து ஒரு நல்லா பேக்கேஜிங் பண்ணி நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக கெமிக்கல் போட்டு ஒரே சைஸில் எல்லாத்தையும் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ வரும்போது கொஞ்சம் பெகிலாம் பகுசிட்டு வந்தால் ஆனால் பகுச்சிட்டு கீழே வகதுக்குள்ளே எல்லாமே என்ன சிங்கி ஜூஸ் ஆகிடுச்சு பெரி பகுச்சிட்டு நான் மேலே ரீச் பண்ணுறப்போ வந்து ஒரு ஒரு மணி இருக்கும் அங்கே மேலேயும் ஒரு கெஸ்ட் இருக்குது இங்கே பார்த்தோன்னா எந்த மலை உச்சியாக இருந்தாலும் அங்கே வந்து மேலே ஒரு கிராஸ் சிம்பல் இருக்கும் அந்த காசு சிம்பல் அது பக்கத்துலேயே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இங்கே லோக்கல் ரெஸ்டாரண்ட்டுங்கிறதுனால சம்டைம்ஸ் வந்து அங்கே நைட்டு தங்குறதுக்கு அலோ பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் வந்து தங்கலை தங்கியிருந்தால் தங்கிட்டு காலைல எந்தி சன்ரைஸ் பார்க்கலாம் இல்லை நைட்டு சன் செட் பார்க்கலாம் மலையை சுற்றி நிறையா வழி இருக்கிறதுனால அங்கே உச்சியில் மட்டும் நிறையா பேர் இருந்தாங்க ஒரு ஒன்றரை மணி போல் அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி கீழே இறங்கும்போது ம ஒரு ரெண்டு மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம் போன வழியிலே நடக்காமல் மலைக்கு ஆப்போசிட் சைடில் இறங்கி ஏகும் போது கூட ஈஸியாக இருந்துச்சு இறங்குறப்போ வந்து அப்படியே ஓட வேண்டியதாக இருந்துச்சு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அப்படியே கிராவிட்டி தான் ஃபுல்லாக அப்படியே கட கடன் கீழே இறங்கி இறங்கி வந்துட்டோம் ஆனாலும் ரொம்ப பெரிய டைம் டிஃபரன்ஸ்லாம் இல்லை ஏ போது வந்து கொஞ்சம் நின்று நின்று ஏற வேண்டியதாக இருந்துச்சு இறங்கும்போது அப்படியே அப்படி கண்டினியூஸாக இறங்கிட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சு இறங்குவதுக்கு ஃபுல்லாக இறங்கிட்டு வரும்போது திருப்பி மணி ஒரு ஏழு இருக்கும் ஸோ டோட்டலாக டுவெல் ஹவர்ஸ் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் மேலே ஏகுனது பார்த்தா ஒரு ஒன் பாயிண்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் மொத்தமாக என் வாட்ச் என்ன சொன்னச்சுன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கலோரிஸ் வந்து பர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னுச்சு நேற்று செமையாக ஒர்க் அவுட் மாதிரி பண்ணிட்டு வந்து படுத்த வந்தான் நைட்டு வந்து கால் அசக விட முடியல அந்த மாதிரி படுத்து தூங்கிட்டு இருந்தோம் இது மாதிரி வந்து இங்கே நிறையா மழை இருக்குது இங்கே வந்து சம்மர்கில் மட்டும்தான் அது மாதிரி போக முடியும் வின்டரில் வந்து ஸ்னோ போய் ஆரம்பிச்சிச்சுன்னா மலை உச்சியில் எல்லாமே ஸ்னோ இருக்கும் வலி எல்லாமே ஸ்னோ பிளாக் ஆகியிருக்கும் அதனால் போக முடியாது இப்போது ஆகஸ்ட் ஏற்கனவே வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னும் ஒரு மாதம் இல்லை ஒன்றரை மாதம்தான் வந்து சம்மர் இருக்கும் ஸோ இந்த டைமில் வந்து எவ்வளோ டைம் யூஸ் பண்ணி மலைக்கு போக முடியுமோ போய் போயிட்டு வந்துக்கலாம் அடுத்து ரொம்ப நாள் கழித்து ஒரு கவிதை எழுதியிருக்கேன் ஒக்கை முடிஞ்சு வகைப்போ அப்போ தான் மழை பேஞ்சு முடிஞ்சிருந்துச்சு அப்போது மலைக்கு நடுவில் நிறையா மேகக்கூட்டம் சிக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்து இப்போது டக்குன்னு ஒரு லைன் தோணுச்சு அது ஆனால் அப்போது நான் எழுதலை அடுத்த நாள் காலையில் வந்து திடீர்னு எந்த எழுதினேன் அந்த கவிதை இப்போது படிக்க போவேன் மழை பெய்து முடிந்த ஒரு பொன்மாலை நேரம் இலைகள் முழுதும் அவள் வந்து அசைப்பதற்காய் காத்திருக்கும் தண்ணீர் துளிகள் மலைகளின் நடுவே அவளை தேடித் தெரியும் கூட்டங்கள் வளை வீசி தேடினாலும் சிக்கமகுக்கும் செங்காகியவள் இப்போது ரீசெண்டாக ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கேன் ஹவு டு வின்ஃப்ளன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படின்னா அந்த புக்கில் ஒரு சாப்டரில் இப்போது நமக்கு யாரையாச்சும் ஒருத்தர ஏதாச்சும் பண்ண வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது அந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன கதை இருக்குது அதாவது இப்போது நம்ம மீன் பிடிக்க போகிறோம் இப்போது நமக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பிரியாணி தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பிரியாணியை போட்டு அந்த மீனை பிடிக்க முடியுமா முடியாது மீனுக்கு என்ன தேவை மீனுக்கு தேவை மண்புழு மீனுக்கு தேவையான மண்புழுவை தூண்டில்ல போட்டால் தான் மீனை பிடிக்க முடியும் அதே மாதிரி தான் மனுஷங்களும் அவங்களுக்கு தேவையானதை கொடுத்தா தான் நமக்கு தேவையானதை அவங்கள செய்ய வைக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கிட்ட போயிட்டு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடு அப்போ தான் உடம்பு நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அந்த குழந்த சாப்பிடுமா சாப்பிடாது நல்லா சாப்பிடு அப்போது தான் போய் நல்லா விளாடலாம் இல்லை நல்லா சாப்பிடு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அந்த மாதிரி சொன்னால் தான் அந்த குழந்த சாப்பிடும் அதுக்கு என்ன தேவையோ அதை சொன்னால் தான் நமக்கு தேவையானதை அது செய்யும் அதே மாதிரி தான் மனுஷங்களும் இந்த புக்கை படித்து பார்த்தா இதே மாதிரி இதில் வந்து நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது இப்போ தான் மூணு சாப்டர் படித்து முடிச்சிருக்கேன் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அப்பப்போ ஏதாச்சும் இந்த மாதிரி நல்ல பாயிண்ட்ஸ் இருந்தால் சொல்கிறான் அடுத்து இங்கே ஒரு ஜெர்மன் பாட்காஸ்ட் கேட்பேன் எப்போ வாச்சு அதில் பேசுகிறவன் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக மோட்டிவேட்டடாக இருக்கும் அதில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷனில் அவன்கிட்ட வந்து கேட்டுருந்தாங்க எப்படி மோட்டிவேட்டடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தான் அவன் வந்து ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் அதாவது ஹேபிட் ட்ராக்கர் அந்த மாதிரி ஐஃபோனில் வந்து ஸ்ட்ரீக்ஸ் அப்படின்னு அந்த ஆப் இருக்குது அதாவது இப்போது நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும் இல்லை டெய்லி டென் மினிட்ஸ் புக் படிக்கணும் இல்லை இனிமேல் இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹேபிட் டிசைட் பண்ணிட்டு அதை அந்த ஆப்பில் போட்டுட்டோன்னா அது வந்து டெய்லி வந்து கேட்டுகிட்டே இருக்கும் இந்த ஹேபிட் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிங்களா இல்லையா அப்படின்னு ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து அவன் வந்து டெய்லி கொஞ்சம் மோட்டிவேட்டடாக ஆர்கனைஸ்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தான் இது வந்து ஐஃபோனில் ஸ்ட்வீக்ஸ்னு இருக்கிற மாதிரி ஆண்ட்ராய்டில் வந்து ஹேபிட் நவ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது இந்த ஆப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்மளோட கடைசி அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப் த டே லைட் பல்பை கண்டுபிடிச்சது தாமஸ் அல்வா எடிசன் இது உண்மையா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இப்போது லைட் பல்ப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஒரு வயலில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணால் அது வந்து லைட் ப்ரொடியூஸ் பண்ணும் இதை வந்து செவன்டீன் சிக்ஸ்டி ஒனில் எபனேசர் கின்னர்ஸ்லே அப்படிங்கிறவர் வந்து இந்த கான்செப்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு இதுக்கப்புறம் வந்து நிறையா ரிசர்ச் போய் செவன்டீன் சிக்ஸ்டி ஒன்லேருந்து எயிட்டீன் நைன்டி த்ரீ வரைக்கும் நிறையா பேர் ந விதவிதமாக ட்ரை பண்ணியிருக்காங்க லைட் பல்ப் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒழுங்காக ஒர்க் ஆகாத லைட் பல்ப் ஒரு லைட் பல்ப் நார்மலாக ஒர்க் ஆகணுன்னா ஒரு ஒயரில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும் அந்த ஒயர் வந்து பர்ன் ஆகக்கூடாது மெல்ட் ஆகக்கூடாது இந்த மாதிரி ஆகாமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின் தான் வந்து நிறையா பேர் ரிசர்ச் இருந்தாங்க கமர்ஷியலாக எப்போ ஒர்க் ஆச்சு அப்படின்னா யூகேயில் ஜோசப் ஸ்வான் அப்படிங்கிறவர் வந்து வேக்கூம்க்குரியேட் பண்ணி வேக்கூம்குள்ளே ஒயர வச்சு எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணால் வந்து நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சார் ஆனால் அவர் கண்டுபிடிச்ச டைம் வந்து எயிட்டீன் செவன்டி எயிட்டில் அப்போது வந்து அவ்வளோ வேக்கூம் பம்ப் கிடையாது அதனால் வந்து அவர் வந்து ஒரு டெம்பரி வேக்கம் க்ரியேட் பண்ணுற மாடலில் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க ஜோசப் ஸ்வான் அப்படிங்கிறவர் இப்போது எடிசன் என்ன பண்ணார் அப்படின்னா எயிட்டீன் செவன்ட்டி நைனில் அவரோட பேட்டண்ட் ஃபஸ்ட்டு பேட்டண்ட்டே என்னென்னதுன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இன் எலக்ட்ரிக் லைட்ஸ் அப்படின்னு ஃபோர்டீன் அக்டோபர் எயிட்டீன் செவன்ட்டி எயிட்டில் தான் பேட்டண்ட்டை வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு அப்போது முன்னாடி கண்டுபிடிச்சதில் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த மாதிரி தான் வந்து அவரோட பேட்டண்ட் இருந்தது எயிட்டீன் செவன்டி எயிட்டில் இந்த பேட்டண்ட் அப்ளை பண்ணிட்டு அதாவது அந்த ஒயரை வந்து எந்த எலமெண்ட்டை யூஸ் பண்ணால் ரொம்ப நேரம் எரியும் அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் கிட்டத்தட்ட ஆயுதத்துக்கு மேலே மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி எந்த எலமெண்ட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சப்போ கார்பனைஸ்டு பேம்பூஃப் ஃபிலமெண்ட்டை யூஸ் பண்ணால் ஆயிரத்தி இரநூறு மணி நேரம் வந்து அந்த லைட் பல்பு எகையும் அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒன் இயர் கழிச்சு எயிட்டீன் செவன்ட்டி நைனில் அடுத்த பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு இதுதான் வந்து அவர் கண்டுபிடிச்ச லைட் பல்ப் இதே மாதிரி மேக்ஸிம்க்கு அவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் எலக்ட்ரிக் லைட்டிங் கம்பெனியில் வந்து இதே கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு லைட் பல்ப் கண்டுபிடிச்சி ரெண்டு பேருக்கும் பேட்டன்ட் சண்டை வந்து கடைசியாக வந்து சுப்ரீம் கோர்ட் யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னிச்சு எடிசன் தான் முன்னாடி ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வந்து செட்டில் பண்ணிட்டாங்க இதை வந்து செட்டில் பண்ணிட்டு ஆனால் வந்து இப்போ ஜோசப் ஸ்வான்க வந்து யூகேல கண்டுபிடிச்சிருக்காரு இந்த ஜோசப் ஸ்வானோடையும் பேட்டன்ஸ் அண்டவகன்னு எடிசன் என்ன பண்ணியிருக்காங்க ஜோசப் ஸ்வானும் எடிசனும் சேர்ந்து கோஆப்ரேட்டடாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து லைட் பல்ப்ஸ் விற்கும் அப்படின்னு வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து இதுக்கு முன்னாடியே நிறையா பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க கமர்ஷியலாக அந்த ஃபிலமெண்ட் கண்டுபிடிச்சி விற்க ஆரம்பித்தது வந்து எடிசன் அதனால தான் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து எடிசன் தான் லைட் பல்பை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த லைட் பல்பு வந்து நிறையா பேரோட ரிசர்ச் அண்ட் ஹார்ட் ஒர்க் ஒரு ஆளுக்கு மட்டும் வந்து சொந்தமானது கிடையாது இவர் வந்து பேட்டன்ட்டு வின் பண்ணி கடைசியாக வந்து பிஸ்னஸ்ஸாக ஆக்கி கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்கார் ஏற்கனவே வந்து எடிசன் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் இந்த கமர்ஷியலைஸ் பண்ணதுனால பேர் வந்து எடிசனுக்கு பேக ஆயிடுச்சு நிறையா இன்வென்ஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கடைசியாக கமர்ஷியலைஸ் பண்ணுறவங்க பேர் தான் வந்து நிலச்சி நிற்கிது அதாவது வந்து கண்டுபிடிக்கிறது பெருசு இல்லை அதை கண்டுபிடிச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் வந்து முக்கியம் இவ்வளோ நேரம் கேட்டுருக்கீங்க ரொம்ப நன்றி கடைசியாக உங்களுக்கு ஒரு கேள்வி இப்போது நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க லைட் பல்புலாம் என்ன ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் அதிபன்